In the video, rubrics in Google Classroom. That's what we will the classwork. Create assignment. Here rubrics in rubric. Now, a student worksheet answer a quiz program conduct answer so the paper evaluate அப்படிங்கிறதுக்கு ஒரு certain rules வந்து நம்ம ஃபார்ம் பண்றது அதுதான் ரூபிக்ன்றது அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ரூபிக் evaluate pattern அப்படினு சொல்லிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா ஆல்ரெடி இருக்குறதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா import from seeds அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம எல்லா ஸ்டூடண்ட்க்கு அசைன் பண்ணிக்கலாம் date கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம ரூபிக்ன்றதை எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம் create title explanation அப்படினு வெச்சுக்கிறேன் நான் points 3 அப்படினு வெச்சுக்கோம் level advanced level description accurate level so points 2 intermediate level average point 1 beginner இது என்னன்னா இப்ப அவங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம மார்க் கொடுத்துக்கறோம் 3 2 1 அப்படினு கொடுத்துக்கறோம் சோ இதுதான் அந்த செட் பண்றது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி கொடுத்திருக்கேன் இப்போ add a criterion அப்படினு கொடுத்துட்டோம்னா திரும்ப நம்ம ஃப்ரெஷா கிரியேட் பண்ணனும் அப்படி இல்லனா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வரும் டூப்ளிகேட் criterion கொடுத்துட்டீங்க அப்படினா அதுவே இன்னொரு கிரியேட் ஆயிடும் ஜஸ்ட் நீங்க ஹெட்டிங் மட்டும் மாத்திக்கலாம் இந்த மாதிரி மாத்திக்கிறது மாத்திட்டு இப்ப சேவ்னு கொடுத்துக்கலாம் So, this is great. So, if we have a class, we will assign a particular student. That is points, due date. Due date we will assign a schedule. We will draft it. We will assign it. So, rubric is this. Okay, thank you. Now, I will assign it. So, in the rubric, they evaluate the pattern the students mail. So, the worksheet answer the quiz answer the So, the test paper. Okay, thank you.